ஹை ஃப்ரெண்ட்ஸ், போன பாட்டில் பேசித்து வைரஸ சேர்ந்து அடுத்தல பெரிய அணுகுண்டு விழுந்து ரெண்டு பேரும் பிரியற நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டதை பார்த்தோம். அதுக்கப்புறம் நடக்க போறது இந்த பாட்டில் பார்த்துட்டுல வாங்க ட்ராமா உலகத்துக்குள்ள போகலாம். ஐரிசம் அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம இருந்திருக்காங்க. நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணி உங்க அம்மாட்ட சொல்லிருந்தீங்கன்னா கமெண்ட்ல எஸ்னு சொல்லிருங்க, இன்னும் இல்லன்னா நோ சொல்லிருங்க. அங்க பேசித்தப்பா ஐரிசமா நோ சொல்றத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப குழப்பத்துல போய் குடிச்சிருந்திருப்பாங்க. அந்த சமயம் அந்த ஃபேஷன் பொண்ணு வந்து நீங்க எதுக்கு சோகமா இருக்கீங்கன்னு பேச்சு கொடுக்க, இவங்க கண்ணுக்கு அவங்க ஐரிசம்மா மாதிரி தெரிஞ்சு தெரியாம அவங்கள்ட்ட என்ன விட்டு போயிடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஃபேஷன் பொண்ணு குடிச்சிருந்திருப்பாங்க, சரின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிட்டு போக அப்படியே தப்பு பண்ணிருந்திருப்பாங்க. அடுத்த நாள் காலையில இருந்துச்சு பாக்க பேசி தப்பா இல்ல, அதனால வேலையை முடிச்சுட்டு காஃபி ஷாப்க்கு கால் பண்ணி கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அந்த சூசைட் பண்ண நினைச்ச பொண்ணு இந்த பேசி தப்பாவை ஒன் சைடா லவ் பண்ணிருந்திருக்கோம், அதனால யார் அவள்னு ஃபேஷன் பொண்ணு பத்தி கேட்க ஃபேஷன் பொண்ணு அவரோட ஆளுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு சூசைட் பண்ண போன பொண்ணு அவரை அடிச்சு என்ன ஏமாத்திட்டலாம் நீ கேட்க ஃபேஷன் பொண்ணு என்னென்ன கேள்வி தூக்கி போட்டு குழம்பி போய் நிக்கும் போது இதெல்லாம் பேசி தப்பாவை பக்கம் வந்த ஐரிசம்மா பார்த்து அவரை ஒன்னு போட்டு அவங்களோட அம்மா அப்பா வர்றதுக்கு முன்னாடி அதை நினைச்சு மொட்டை மடிக்கு ஐரிஸ் வருவான நம்பிக்கையில அந்த இடத்தையே டெக்கரேட் பண்ணி சாப்பிட பழங்கள் கோழிக்காலு காளிக்காலு எல்லா காலையும் புடிச்சு போட்டு அவள் காண்டி காத்து கிடக்கும். அவளும் வந்தபாடு இல்ல, இப்படியே ராத்திரி ஆகிடுது, இங்க ஐரிஸ் போக வேண்டாமா அம்மா போக கூடாதுன்னு சொல்லுது. ஆனா மனசு போன்னு சொல்லுதுன்னு குழம்பி போய் அன்னைக்கு இவள் டெக்கரேட் பண்ண போன கல்யாண பங்கனுக்கு அவன் வந்து இவள் அவனை நொட்டை விடுறத கண்டுபிடிச்சு இவள் கிட்டே சொல்லியிருந்திருப்பாம்லா. அப்ப அவன் சொல்றதுக்கு முன்னாடி இவள் மொட்டை மாடியில நின்னா அவன் நம்மள எதுக்கு சுத்தமா கண்டுக்கவே இல்ல, அவன் நம்மள லவ் பண்றத நிப்பாட்டிட்டானோ, இப்ப நம்ம தான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோன்னு யோசிச்சு குழம்பி போய் நின்னுகிட்டு இருக்கா. அந்த சமயம் அங்க பேசித் வந்து எனக்கு நீ நொட்டை விட்டதும் தெரியும், என் பின்னாடி அலையா சுத்தி வந்த உன் புத்தி பத்தியும் தெரியும், அதனால இப்பவுமே நீ காதலிக்கிறத ஒத்துக்க, இல்ல நான் கிழவன் ஆகுற வரைக்கும் காத்து கிடக்க தயாரா இருக்கேன், நீயும் நீ கிழவி ஆகுற வரைக்கும் காத்திருக்க தயாரா இருக்கனா நம்ம வயசான காலத்திலயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்திருப்போம். அதுல நினைச்சு பார்த்து அவனை பார்க்க மாடிக்கு போக அங்க அவன் இல்ல, அடைச்ச நம்ம தான் அவன் காத்து கிடப்பான்னு நினைச்சு ஏமாந்துட்டோமோன்னு அவனை திட்டிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் ஒரு ரோஜாவை தூக்கி கையில கொடுத்து பக்கத்துல வந்து பிடிச்சு வச்சு கிஸ் பண்ணிடுறோம். இவளுண்டே என்னடா இப்படியே ஃபர்ஸ்ட் கிஸ் திருடிட்டு திருட்டு பயலன்னு கேட்க அப்படிதான் திருடுவேன்னு சொல்லி இன்னொரு உமா குடுக்க வந்து டப்புன்னு நெத்தில கிஸ் பண்ணி எப்படி உன் நெத்திக்கு ஃபர்ஸ்ட் கிஸையும் திருடிட்டேம்லான்னு சொல்லி கலாய்க்கும். இதெல்லாம் அலிசன் பாத்துட்டு பாக்காத மாதிரி நின்றுட்டு அடுத்தல அவளோட அம்மா கூப்பிட்டு ஞாபகம் வந்து பிறகு பாக்கலாம்னு இழுத்துட்டு போயிடுறோம். அம்மாவை இவள் பேசித்த லவ் பண்றத கண்டுபிடிச்சு அவளை இழுத்துட்டு போய் சொந்த ஊர்ல தூக்கி போட்டுறாங்க. அங்க அவளும் கொஞ்ச நாள் பேசித்த நினைச்சுக்கிட்டு இருக்கா, ஆனா அம்மாதான் முக்கியம்னு அவனை மறக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சு ஆன்லைன்ல வேலை பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் யாரோ கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவளும் கால் எடுத்து பார்த்தா யாரும் பேச மாட்டுக்காங்க. இவளும் கோபத்துல கடுப்பாகி அதை கட் பண்ணிட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்கும் போது திருப்பி யாரோ கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளும் எடுத்து பார்க்க அதே நம்பர்ல இருந்துதான் வந்திருக்கு, அதே மாதிரிதான் பேச மாட்டாங்க. இவளும் கடுப்பாகி கெட்ட வார்த்தையெல்லாம் அடிச்சு புடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கா. தப்புனா அவனும் நான் தான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவளும் படர்னு எதையோ பார்த்த குனிரா, எதை பார்த்து குனிரான்னு பார்த்தா அங்க ஜன்னலுக்கு வெளியே பேசித் நின்னுக்கிட்டு இருக்கோம். இவளுடைய பேசித் பயில இங்க எங்கடா வந்திருக்கேன்னு கேட்க இங்க பாரு என் கை தெரியுதான்னு கையெல்லாம் ஆட்டி ஆட்டி கேட்கும். வாசல பாரு என் செருப்பு தெரியும்னு சொல்லி இடை போடப்போ அம்மா பார்த்தா செத்துண்டான்னு சொல்ல அட அந்த அளவுக்கா பயந்து போய் கிடக்க பயந்தவங்களின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அம்மாடா சரி நம்ம பிறகு மீட் பண்ணல, இப்போ இடத்த காலி பண்ணுடா டேன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு தெரியாம காலுக்கு நெத்திய பதிச்சு தால்சாலுக்கு போய் அவன் போறத பாத்துக்கிட்டு இருக்கா. அச்சச்சோ பாவையும் செல்லக்குட்டினு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறோம். அவனும் இவள் உள்ள போன பிறகு போய் போய் பின்னாடி திரும்பி இருக்கலான்னு பாத்துட்டு போய்கிட்டு இருக்கோம். இவள் அவன் பார்க்கானான்னு பார்க்கும் போது புளியங்க படிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் போல. இன்னைக்குதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கான், அலிசன் கிட்ட முன்னாடி இங்க வரத பத்தி பேசி இருந்திருப்பான். அவனும் ஒருத்தங்க வீட்டுல தங்க சொல்லி இருந்திருப்பான்.
இவன் அந்த இடத்துக்கு போக ஆலிசன் அந்த வீட்டுக்காரங்க கிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பான் பேசித்த கூப்பிட சொல்லி. அதனால மெயின் பஸ் டிப்போக்கு வந்து இவன் தடுமாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து இவன் கிட்ட யாருன்னு கேட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நல்லா பாத்துக்கிடுறாங்க. இவனும் தின்னுட்டு போய் தூங்கிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில இருந்துச்சு, முதல் வேலையா ஐரிஸ் பக்கம் வெளியே போய்கிட்டு இருக்கான். அங்க மழையும் பெய்து ஐரிஸ் நனைஞ்சுகிட்டு இருக்கா. அதை பார்த்து ஒரு குட்டி பாப்பா கிட்ட கொடைய கொடுத்து விட்டு அவளுக்கே தெரியாம அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னு அவள் கால் சொல்லியிருந்திருப்பா, என் அம்மாவுக்கு தெரியாம நானே ஒரு நாள் உன்ன வந்து பாப்பேன், அது வரைக்கும் என்ன பாக்க வராதுன்னு. அதனால இவனும் தள்ளி நின்னு உதவி பண்ணி அவள் சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறான். அடுத்தல சாப்பிடறதுக்கு காசு வேணுமே, யார் வீட்டுல இருக்கானோ அவங்க கிட்ட ஜாப் பத்தி கேட்க போக அங்க அவங்க கஷ்டப்பட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே இவனும் பார்த்தானோ மனசு கேட்காம அவங்களுக்கே உதவி பண்ணி அவங்களுக்கு கீழே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலான்னு நான் உங்க அசிஸ்டண்டா இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும். அவங்களும் நீ படிச்ச படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும்பான்னு சொல்ல, இல்ல அன்கல் எனக்கு உங்க கூட இப்படி வேலை பார்க்கதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த நாளும் அவளை பார்க்க போறதே வேலையை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க ஆலிசன் அம்மாக்கு ஆலிசன் கேன்னு தெரிஞ்சிருக்கும்ல, அதனால ஆலிசனை பார்க்க பாவமா இருக்குன்னு யோசிச்சு அவனோட அம்மா இந்த கேஸ் எல்லாம் ஆடுற கிளப்புக்கு கூட்டிட்டு போய் ஜாலியா ஜில்லுன்னு இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனும் ரொம்ப கூச்சப்பட, என்னப்பா கூச்சலாம் பட்ட வேலைக்கே ஆகாது, வாழ்க்கையில ஆளு கிடைச்சு முன்னேறிட்டே போகணும்னா யாரையாச்சும் பாக்கணும் பேசணும்னு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இவனும் நம்ம இப்படியே நின்னா எவனையாச்சும் புடிச்சு கெட்டி வச்சாலும் வச்சிருவாங்கன்னு பயந்து ஒருத்தனையா பாக்கான். அடுத்தல அவனையும் அவன் அறியாம ரசிக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த சமயம் பார்ல இருக்கிறவங்களும் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களும் என்னடா பாம் கிம் வச்சுட்டாங்களான்னு யோசிச்சு சுத்தி முத்தி பாக்க போலீஸ்கார் வந்துகிட்டு இருக்காரு. ஐயோ ஓடுங்கடான்னு நல்லா ரசிச்சுக்கிட்டு இருந்த அவனை புடிச்சு வாஷ்ரூம்குள்ள தூக்கி போட்டு அம்மா அப்பா கிட்ட சீக்கிரம் செத்து போனமா போயிடுவோமேன்னு அழுது கத்தி கூச்சலிட்டுகிட்டு இருக்காங்க. அம்மாச்சும் வாய மூடு, நீ அழுதே ஊற கூட்டிடுவ போலியேன்னு சொல்லி வாய மூட வச்சு அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காரேன்னு சொல்ல, அடிங்கோங்க ஐயா கிட்டி போட்டு சோஃபால தானே நம்ம உட்காந்துருக்கோம், நானே பாதுடிக்க வச்சு உட்கார்ந்துருக்கேன், இதுல கொஞ்சம் தள்ளி உட்காருன்னு வேற சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கானேன்னு திட்ட, டப்புனு போலீஸ்காரங்கள பக்கத்துல வர்ற மாதிரி பயங்கரமா பயம் உடுத்துற மாதிரி நடக்கிற சத்தம் கேக்குது. இவங்களும் ஏதோ பேய்க்கு பயந்த பேய் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ பார்த்து கதவு வேற தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களும் ஒன்னும் சொல்லாம மூச்சு விடாம இருக்க, இவனுங்களும் இது பசங்க பர்தன உள்ள பையனுங்க தான் இருப்பானுங்கன்னு நினைச்சு படர்னு கதவை துறக்க அவனோட அம்மாவை பாத்துட்டு கடர்னு கண்ண மூடி டப்புனு புடிச்சு ஜெயில போட்டுறானுங்க. இதெல்லாம் ஆலிசன் அப்ப பார்த்து ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு தூக்கி வீட்டுல எப்படியோ போட்டு நல்லா திட்டி கட்டி வர வர அடிச்சு பேத்து எடுத்துடுறாரு. அம்மா உடனே எந்திரிச்சு நிறுத்தங்கன்னு சொல்ல வாயிலயே ஒண்ணு போட்டு எல்லாம் உன்னால தண்டின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரோ, அவங்களும் ரூம்குள்ள போய் கத்தி கூச்சலிட்டுகிட்டே அல்ல, அவரும் லைட்டா அம்மா மேல சமாதானம் ஆகிடுறாரு. உடனே இவனும் அழுதுக்காண்டி வெளிய போக அங்க பேசி தைரிச பக்கம் வந்ததை பாத்துடுறான். அவன் கிட்ட சொல்லாம போய் தூங்கிட்டு காலையிலே அவனுக்கு கால் பண்ணி வெளியே சுத்த கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் உதவி பண்றேன்னு ஐரிஸ கூட்டிக்கிட்டு வந்துடுறான். அவளும் ஆலிசன் பையல் கிட்ட பேச அவன் என்னன்னா கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இவள என்னடா பண்ன முடியும், அம்மா சம்மதம் இல்லாம எனக்கு பேசித்த விட என் அம்மா தான் முக்கியம்னு சொல்லிடுறான் ஆலிசனும் உடனே. ஆனா அவனுக்கு நீ தாண்டி முக்கியம், அவனுக்குன்னு இருந்து அவனோட அம்மாவும் அவனை விட்டு போயிட்டாங்க, அப்பாவும் உண்மையாதான் இருந்தாரு, ஆனா இவனோட சின்ன வயசுலயே அவரோட ஜாப் பிரஷரால இவனை கண்டுக்காம விட்டு இருந்திருப்பாருன்னு அவனுக்கு பேசித்த பத்தி தெரிஞ்ச எல்லாத்தையும் கொட்டி தீக்க அவளும் சரி சரி புரியுது, ஆனா இப்ப நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்க உடனே ஆலிசனும் என் அம்மா கிட்ட சொல்லி புரிய வைப்போம், அவங்களுக்கு பிள்ளையா தானே இவ்வளவு நாள் ஐரிஸ் நீ வளர்ந்து வந்த, அதனால அவங்க உங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஐரிஸ் அம்மா ஒண்ணு சொல்ல இயலாது, அப்படியே ஏதாச்சும் ஐரிசமா எடுக்க முடக்க சொன்னாங்கன்னா என் அம்மா ஓப்பிள்ள ஐரிசனா என் பிள்ளையா தானே பாத்தேன், அதான் இப்படி பண்ணேன்னு சொல்லிருன்னு சொல்ல, இவங்கள உங்க அம்மாவை எப்படி புரிய வைக்கன்னு கேட்டுறாங்க. இவன் அதுக்கும் அது என்கிட்ட விட்டுருங்கன்னு இங்க மாசா சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அம்மா கால் கையெல்லாம் புடிச்சு பேசித்தப்ப பேசித்துக்கிட்ட 1900 என்ன நடந்துச்சுன்னு சொன்னதெல்லாம் சொல்லி புரிய வச்சிடுறான். அவங்களும் ஐரிஸ் அம்மா வீட்டுக்கு போய் பேசித்தப்பாவை பத்தி சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா முடியல. அதனால அவங்க கிட்ட கல்யாணத்தை பத்தி சொல்லாம ஆலிசன் கிட்ட அவள் எப்பவுமே லேட்டா தான் புரிஞ்சுப்பா, அதனால நான் அவளை பாத்துக்கிறேன், நீ பேசித் ஐரிஸ் கல்யாணத்தை பாத்துக்கோன்னு சொல்லிடுறாங்க. இவனோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அடுத்த நாள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நினைக்க, ஆனா பெரியவங்க கையெழுத்து வேணும்னு சொல்லிடுறாங்க. பாசித் அவனோட அம்மா அப்பாவை புரிய வச்சிருந்திருப்பா, அதனால வந்திருப்பாங்க, ஆனா ஐரிஸ் அம்மா வராதனால கல்யாணம் நிக்கிற நிலைமைக்கு வந்துருது. அந்த சமயம் பார்த்தா ஐரிஸ் அம்மா வந்து என் பிள்ளை வாழ்க்கையில என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாமையா இருக்கும்னு சொல்லி கையெழுத்த கோபத்துல போட்டுட்டு இருக்காங்க. ரெஜிஸ்டர் மேரேஜும் முடிஞ்சிடுது. ராத்திரி பாசித் வீட்டுலதான் பாசித்தும் ஐரிஸ் அம்மாவை புரிஞ்சுக்க வைக்காம ஃபர்ஸ்ட் நைட்டோட ஒண்ணு வேண்டான்னு தள்ளி தள்ளி இருந்துக்கிறான். அடுத்த நாள் அம்மாவை புரிய வைக்க ஐரிஸ் போக, அம்மா இவள் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, ஆலிசன் அம்மாவும் புரிய வைக்காங்க, அம்மா இருந்தாலும் நான் அவனை செக் பண்ணனும், அது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்க கூடாதுன்னு சொல்லி பாசித்தையும் ஐரிஸையும் இவங்க கிட்டயே தங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாசித்தும் அப்பா கிட்ட கேட்க அவங்க ஓகே சொல்லிடுறாங்க, ஆனா அவனோட 2வது அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க.
அப்பா கொஞ்ச நாட்கள் தான் அங்க தங்குவாங்கன்னு என்னெல்லாமோ பொய்யோட பொருளையை கிளப்பி விட்டு புரிஞ்சுக்க வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஐரிசம்மா எப்படிலாம் பேசுறது பேல செக் பண்ண போறாங்கன்னு அடுத்த நாளுக்கு பாத்துல பாத்துடலாம். போறதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமா ஹாய் பாய் போட்டு முடிஞ்சா கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. டாடா. சில பேர் பாசித்தோட தங்கச்சி தான் ஐரிசான்னு கேட்டிருந்தீங்க, அப்படி கிடையாது. பாசித்தோட தங்கச்சி ஐரிஸ் இல்ல. எதுக்குன்னா பாசித் அப்பாவால ஐரிஸ் அம்மா பிரெக்னென்ட் ஆகிருக்க மாட்டாங்க. இவங்கள லவ் பண்ண ஒரு பையனை லவ் பண்ணாங்களா, சூசைட் பண்ண போன பொண்ணு மாதிரி இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு அந்த பையன் கிட்டதான் ஏமாந்துருந்திருப்பாங்க. பாசித்தப்பா கிட்ட இல்ல. பாசித்தப்பா ஃபேஷன் பொண்ணு கிட்ட மட்டும்தான் தப்பா நடந்திருந்திருப்பாங்க, அதுவும் குடி போதையில தான். சரி டாட்டா.